ஆகஸ்ட் 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழுவுடன் ஆலோசனை நடத்திய பின் முதல்வர் அறிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலையில் என்ன நடைமுறையில் இருந்ததோ அதே நடைமுறையில் தான் ஆகஸ்டிலும் தொடர இருக்கிறது. அதன்படி பள்ளி கல்லூரிகள் ஆகஸ்ட் 31 வரை மூட இருக்கிறது. பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது பேருந்துகள் போன்ற பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இருக்கிறது. பெரிய வழிபாட்டு தலங்கள் தரிசிக்க தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் சிறிய கோவில்கள் அனுமதிக்கப்படுகிறது. விழாக்கள் கூட்டங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமாக தியேட்டர்களும் தடை. மது கூட்டங்கள் நீச்சல் குளங்கள் ஆகியவற்றுக்கும் பழைய நடைமுறையே ஆகஸ்டிலும் கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று மத்திய அரசின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் 144 அதாவது 144 தடை உத்தரவு 5 நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல் காய்கறிகள் பழக்கடைகள் போன்ற கடைகளுக்கு காலை 6 மணி முதல் 7 மணி வரை அதாவது 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக திறக்க அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் இதை தாண்டி மற்ற கடைகளுக்கு காலை 10 மணி முதல் திறக்க அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. வழக்கம்போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தனியார் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்ய அறிவுறுத்த வேண்டும் என்றும் சென்னையில் கட்டுப்பாடுகள் உள்ள பகுதிகளில் தவிர 75% பணியாட்களுடன் பணியாற்றலாம் என்றும் உணவகங்கள் மற்றும் டீ கடைகள் 50% வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கலாம் என்றும் தங்கும் விடுதிக்கு தொடர்ந்து தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார்.